ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மேங்கோ டெஸ்க். இன்றைக்கி நம்ம மேங்கோ டெஸ்கில் ஹோட்டல் ஸ்டைல் மீன் வறுவல் வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மீன் மசாலா கொஞ்சம் கூட உதிராமல் சூப்பர் கிறிஸ்பியாக ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டிப்பும் பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1/2 kg வவ்வால் மீன் எடுத்திருக்கேன். இது ஒரு பேசிக் ஃபிஷ் ஃப்ரை மசாலா ரெசிபி. இந்த மசாலாவை வச்சு நீங்கள் எந்த வகையான மீன் வறுவலும் செய்யலாம். இப்போ இந்த மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொஞ்சமாக மிளகுத்தூள், 1 கொத்து கருவேப்பிலையை இந்த மாதிரி சின்ன சின்னதாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1/2 லெமன் எடுத்து அதோட ஜூஸை இப்போ சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இதில் ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம். இதில் 1 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்க்க போகிறோம். அரிசி மாவு சேர்த்திங்கன்னா மீன் மசாலா உதிராமல் ரொம்ப கிறிஸ்பியான மீன் வறுவல் கிடைக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக இந்த மசாலாக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப வாட்டரியாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு நல்ல திக் பேஸ்ட்டாக இருக்கணும். இதுதான் எக்ஸ்பெக்டட் கன்சிஸ்டன்சி. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மீனை இந்த மசாலாவில் போட்டு பெரட்டி எடுத்துக்கலாம். எல்லா கார்னர்ஸ்லையும் கம்ப்ளீட்டாக கோட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஃபுல்லாக கோட் பண்ணியாச்சு, இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா மீனையும் இந்த மசாலாவில் போட்டு பெரட்டி எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு மினிமம் 30 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் ஊறணும். எவ்வளோ மேரினேட் ஆகுதோ அவ்வளோ மசாலாலாம் உள்ளே இறங்கி மீன் வறுவல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் இன்றைக்கி 1 ஹவர் மேரினேட் பண்ணியிருக்கேன். மேரினேட் பண்ண பிறகு இதை நம்ம நிறைய எண்ணெயில் டீப் ஃப்ரையும் பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஷாலோ ஃப்ரையும் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஒரு பேனை ஹீட் பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தவா நல்லா சூடாகணும். சூடானதும் நம்ம பெரட்டி வச்சுருக்கிற மீனை இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்குமே லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா ஒரு சைட் வெந்த பிறகு திருப்பி போடுங்க. அப்பப்போ தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பொறுமையாக நம்ம வறுக்க போகிறோம். இப்போது 1 10 மினிட்ஸ் ஆயிருக்கு, ஒரு சைட் ரொம்ப நல்லா வெந்திருக்கு. தேவைப்படும் போதெல்லாம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். 2 சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌனாக முறுமுறுன்னு வர வரைக்கும் நம்ம வறுக்கணும். ஒரு 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா சூப்பர் கிறிஸ்பியாக நம்மளோட மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. மசாலா கொஞ்சம் கூட உதிரவே இல்லை. அரிசி மாவு ஆட் பண்ணதுனால தான் இந்தளவுக்கு நமக்கு சூப்பர் கன்சிஸ்டன்சி கிடச்சிருக்கு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் மேங்கடஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தென், டேக் கேர் அண்ட் பி குட்.